மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிந்துப்பட்டி பக்கம் உள்ள பெரிய வாகை குளத்தைச் சேர்ந்தவர்தான் கருப்பசாமி, வயது 40. இவருடைய மனைவிதான் செல்வி. இவர்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் செல்விக்கும் அதே ஊரை சேர்ந்த முருகன் என்போருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இந்நிலையில்தான் செல்வி குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி திருப்பூரில் முருகனுடன் 10 ஆண்டுகளாகவே குடும்பம் நடத்தி வந்தார். அவர்கள் அங்கு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தும் வந்தனர். இதனிடையேதான் கொரோனா வைரஸ் பரவல் எதிரொலியாக அங்கு வேலை பார்த்த அனைவருமே சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டனர். அதன்படி முருகனும் செல்வியும் நேற்று முன்தினம் வாகைக்குளம் வந்தனர். இந்நிலையில்தான் நேற்று அதிகாலையில் முருகனின் வீட்டிற்குள் புகுந்த சிலர் செல்வியையும் முருகனையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். பலத்த காயமடைந்த அவர்கள் இருவருமே திருமங்கலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் வழியிலேயே செல்வி இறந்துவிட்டார். பலத்த வெட்டு காயங்களுடன் முருகன் திருமங்கலம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். சப் இன்ஸ்பெக்டரான முருகவேல் ராஜன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை செய்தனர். அதில் செல்வியின் சித்தி மகன் அருண் தனது உறவினர்கள் சிலருடன் சேர்ந்து செல்வியை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அருணை கைது செய்த போலீசார் மேலும் 2 பேரையும் தேடி வருகிறார்கள். கள்ளக்காதலன் ஓடிய அக்காலை 8 ஆண்டுகளுக்கு பின்னர் நேரம் பார்த்து தம்பி கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.